பாகிஸ்தான் தேர்தலில் நடந்த தில்லுமுள்ளு என்ன? பாகிஸ்தான் இராணுவம் நவாஸ் ஷெரீப்பை பிரதமர் வேட்பாளராக ஆக்க துடிச்சது ஏன்? அப்படி துடிச்சாலும் எப்படி இம்ரான்கானுடைய சுயேட்சை வேட்பாளர்கள் இவ்வளவு அறுதி பெரும்பான்மையோடு வெற்றி பெற்றார்கள்? இது எல்லாத்தையும் கடந்து இராணுவத்தினுடைய உதவியோடு ஷெபாஸ் ஷெரீப் அடுத்த பிரதமராக அந்த நாற்காலியில் அமரப்போகிறார் அப்படிங்கிற தகவல் ஒன்று வெளியாயிருக்கு. இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணங்கள் என்னென்ன? பாகிஸ்தானில் எதற்காக இம்ரான்கானை இவ்வளவு தூரம் ஜெயிலில் வச்சே அழகு பார்க்கணும்னு இராணுவம் ஆசைப்படுது? இப்படி ஏகப்பட்ட நிகழ்வுகள் இருக்குது, பார்க்கலாமா? இது பிரசாத் சிக்னேச்சர். முதல்ல எலெக்ஷன் நடந்தது பிப்ரவரி மாதம் 8ஆம் தேதி. அதற்கான ரிசல்ட்டுகளும் டக்கு டக்குன்னு ரிலீஸ் ஆகிடுச்சு. ஆனால் 14 நாட்களுக்குள்ள முடிவுகள் தெரிஞ்சாகணும். நாடாளுமன்றத்தில் அவங்க போய் சீட்டில் உக்காந்தாகணும். ஆனால் இதெல்லாம் தான் முன்னாடி ஒரு சம்பவம் ஒன்று நடந்தது. எலெக்ஷன் டேட்டுக்கு முன்னாடி இரட்டை குண்டுவெடிப்பு. ஜனநாயக முறைப்படி தேர்தல் நடக்குமான்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த நேரத்தில் இம்ரான்கான் சிறையில் இருந்தே அவருடைய பேட் சின்னம் புறக்கணிக்கப்பட்டாலும் சுயேட்சைகளாக தனது ஆதரவாளர்களெல்லாம் களமிறக்கினார். பாகிஸ்தானுடைய 77 ஆண்டுகால அந்த சுதந்திர வரலாற்றில் ஒரு பிரதமர் கூட 5 ஆண்டுகாலம் நிறைவு செய்தது கிடையாது. உங்களுக்கெல்லாம் நல்லா ஞாபகம் இருக்கும், 2022 பாகிஸ்தானுடைய பிரதமர் இம்ரான்கானுடைய பதவியை வந்து பருகினாங்க. பரிசு பொருட்கள் வாங்கினார், அதிகமாக வாங்கி குமிச்சார், அதில் ஊழல் நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் புகார். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, பாகிஸ்தானுடைய அரசியலை தீர்மானிக்கிறது பாகிஸ்தானுடைய மக்கள், 25 கோடி பேர் அப்படின்னா அந்த மக்கள் இம்ரான்கானுக்கு தான் இன்றைக்கி அதிக அளவில் ஓட்டு போட்டிருக்காங்க. அப்படி இருந்தும் இம்ரான்கான் ஏன் சிறையில் வைக்கப்பட்டார்? பேட் சின்னம் ஏன் கொடுக்கப்படலை? ரஷ்யாவினுடைய அதிபர் புட்டினை சந்தித்ததற்கு பிறகு இம்ரான்கானுடைய வாழ்க்கையில் எல்லாமே நெகட்டிவாகவே போனதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் என்னன்னு நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா இதுக்கான ஆன்சர் என்னன்னு தெரியும். அமெரிக்காவும் யூகேயும் பெரிய அளவில் குதிக்கிறதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணமே இம்ரான்கான் ரஷ்யாவினுடைய ஆதரவாளர் அப்படிங்கிறதுனால தான். அதனால தான் அவர் சிறை தண்டனை அனுபவிக்கப்பட்டார். பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய மக்களும் அமெரிக்காவுக்கும் யூகேவுக்கும் ஆதரவு தருவதற்கு பதிலாக ரஷ்யா அப்படிங்கிற அந்த கம்யூனிஸ்ட் நாடோடு உறவு கொண்டிருக்கக்கூடிய இம்ரான்கானை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடினாங்க. மனைவியோடு சேர்த்து சிறை தண்டனை அனுபவித்து வரக்கூடிய அவருக்கு பிரதமர் வேட்பாளருக்கான அந்த வாய்ப்பு கொடுக்கப்படுமான்னு கேட்டால் இனிமே அது இல்லைங்கிற பதில்தான். இம்ரான்கான் மக்களுடைய மனதில் ஹீரோவாக இருக்கார். மாறாக அரசாங்கமும் இராணுவமும் வெளிநாட்டு உறவுகளும் இம்ரான்கானுக்கு எதிராக இருக்குது. சரி, இப்போ நவாஸ் ஷெரீப் பக்கம் வருவோம். இந்த நவாஸ் ஷெரீப் அப்படிங்கிற நபர் ஏற்கனவே பிரதமராக இருந்தார் 3 முறை. அதற்கு பிறகு லண்டன் வரைக்கும் போனார். எதற்காக அப்படின்னா நாடு கடத்தப்பட்டார், மறுபடியும் தாய் நாட்டுக்கு உள்ளே வந்தார். யார் மூலியமானால்? இராணுவத்தினுடைய உதவியோடு உள்ளே வந்தவர் மறுபடியும் எலெக்ஷனில் கண்டக்ட் ஆகிறார். தன்னோட தம்பி சுபாஷ் ஷெரீப்பை தான் கடைசியாக அவர் பிரதமர் வேட்பாளராக நிப்பாட்டி இம்ரான்கானுக்கு பிறகு கடைசி ஒரு வருடம் அவர் தான் பிரதமராக இருந்தார். இப்போ அவருடைய பேரை முன்மொழிகிறார். ஏன்னா சுபாஷ் ஷெரீப்பினுடைய அவர் ஜெயித்ததே செல்லாதுன்னு அறிவிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து நவாஸ் ஷெரீப்புக்கு இருக்குது. சுபாஷ் ஷெரீப் பிரதமர் வேட்பாளராக உட்கார்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. நவாஸ் ஷெரீப்பு தேர்தலில் ஜெயித்தார் அப்படிங்கிறதுக்கான எந்த ப்ரூஃபும் இல்லை. அதுக்கான காரணம் என்னென்னா, எலெக்ஷன் நடந்துக்கிட்டு இருக்கும்போதே 18 தொகுதிகளில் இருக்கக்கூடிய வாக்குச்சாவடிகளில் ரிசல்ட்டு மாற்றப்பட்டுச்சு அப்படிங்கிற ஒரு புகார். இது தொடர்பாக தேர்தல் ஆணையத்தில் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் தேர்தல் ஆணையம் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கலை. அப்படி இருக்கும்போது இம்ரான்கானுடைய சுயேட்சை வேட்பாளர்கள் இந்த 18 இடங்களிலும் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். இப்போது ரிசல்ட் வந்ததுக்கு பிறகு 101 சுயேட்சைகள் இம்ரான்கானுடைய வேட்பாளர்கள் வெற்றி பெற்றிருக்காங்க. இந்த 18 தொகுதியும் சேர்த்தோம்னா மொத்தம் 119, அரவுண்டு வந்து 120 சீட்ஸு. இதை தாண்டி வந்து சுயேட்சைகளும் வந்து ஒன்றாக சேர்ந்தாங்க அப்படின்னா மொத்தமாக சுயேட்சைகளுடைய எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த பக்கம் 34 பேர் இருக்காங்க.
அந்த 34 பேரையும் ஒன்றா சேர்த்தாங்கன்னா பாகிஸ்தானில் 265 சீட்டு, ஒரு தொகுதியில் வந்து ஒருத்தர் இறந்து போயிட்டார், அதனால் வந்து அந்த 266ங்கிறத 265 ஆக்குனாங்க. இந்த 265ல 133 சீட்டு ஜெயிச்சாங்கன்னா அவங்க தான் பிரதமர். அப்போ அந்த 133 சீட்டு ஜெயிக்கிறதுங்கிறது இப்போ இருக்கு இருக்குது பீரியடில் இம்ரான்கானுக்கு தான் இருக்குது. ஆனால் எலெக்ஷனுடைய ரிசல்ட் இராணுவத்தினுடைய துணையோட நவாஸ் ஷெரீஃபுக்கு ஆதரவாக இருந்ததுனால இராணுவத்தால் இம்ரான்கான் தோற்கடிக்கப்பட்டார். இதெல்லாம் தாண்டி லாகூரில் யாசின் ராசித் அப்படிங்கிற நபர், இம்ரான் நவாஸ் ஷெரீஃபு தோத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு செய்தி வெளியாகுது. இந்த யாசின் ராசித் அவங்க வேட்பாளராக நிப்பாட்டி அவங்க சிறையில் இருக்காங்க. சிறையிலேருந்து வெளியில் வந்து மக்களை வந்து சந்திக்க வராங்க. அப்போ 19,000 ஓட்டுகள் வந்து முன்னணியில் இருக்காங்க. 20,000 வாக்குகள் பின்னால் இருந்த நவாஸ் ஷெரீஃபு எலெக்ஷன் நடந்து முடிஞ்ச உடனே எப்படி அவர் விண்ணானதாக அறிவிக்க முடியும்? நவாஸ் ஷெரீஃபினுடைய குடும்பமே தோற்றுப்போன ஒரு குடும்பம். அப்படிப்பட்ட ஒரு குடும்பம் இம்ரான்கான் மாதிரியான பெரிய ஜாம்பவானை எதிர்த்து அரசியல் செய்ய முடியாது. இதை நன்றாக புரிந்து கொண்ட இராணுவமும் இங்கிலாண்டும் அமெரிக்காவும் தெளிவாக ஒரு விஷயத்தை முன்னெடுக்குது. நவாஸ் ஷெரீஃபு எப்போனாலும் வந்து மக்களால் வந்து காயப்படுத்தப்படுவார், அதனால் அவருடைய தம்பி ஷபாஸ் ஷெரீஃபை வேட்பாளராக நிப்பாட்டுங்க அப்படிங்கிறாங்க. பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய கட்சிகள் பிஎம்ஐ, பிபிபி, எம்கியூஎம், இந்த மூன்று பெரிய கட்சிகள் தான். இதில் பிபிபியில் ஏற்கனவே இருக்கிறவங்க, அதாவது பாகிஸ்தான் முஸ்லீம் லீக் இருக்காங்கள்ல பிஎம்எல், அவங்க வந்து பார்த்திங்கன்னா நவாஸ் ஷெரீஃப் அவங்க 73 இடங்கள், அதுக்கு பிறகு பிபிபி வந்து 54 இடங்கள் ஜெயிச்சிருந்தாங்க. இப்போது அந்த மூன்று பெரிய கட்சிகள் தான் ஆட்சி அமைக்கிறதுக்கான உரிமை கொள்ள முடியும். மீதி இருக்கக்கூடிய மூணு கட்சிகள் அப்படின்னு பார்க்கும்போது ஐபிபி, பிஏபி, அதுக்கப்புறம் வந்து இந்த இன்னொரு சின்ன கட்சி, இந்த மூன்று கட்சிகளுடைய வாக்குகளையும் சேர்த்து ஒன்றாக சேர்த்து நவாஸ் ஷெரீஃப் தனது தம்பியை பிரதமர் வேட்பாளராக உட்கார வைக்க போகிறாரு. பிரதமர் நாற்காலிலையும் உட்கார வைக்க போகிறார். இதற்காக இம்ரான்கான் மறுபடியும் தொடர்ந்து சிறைதாசம் அனுபவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுறார். இதுதான் அங்கே இருக்கக்கூடிய நிலை. இது மட்டும் கிடையாது, பாகிஸ்தானில் இதுக்காக வந்து பெரிய அளவில் போராட்டங்கள்லாம் நடத்தினாங்க மக்கள். பாகிஸ்தானில் இம்ரான்கானுக்கு ஆதரவாக போராட்டம் நடத்துறது ஒரு புறம், யூகேலையும் போராட்டம் நடத்தணும், யூஎஸ்லையும் போராட்டம் நடத்தணும், ஃப்ரான்ஸ்லையும் போராட்டம் நடத்தணும், எல்லாமே 20 வயது இளைஞர்கள், 20 to 25 இளைஞர்கள் இம்ரான்கானுக்கு ஆதரவாக குரல் கொடுத்து அவங்க அங்கே போராட்டம் பண்ணாங்க. இதை பார்த்த யூகேவும் யூஎஸும் அரண்டு போச்சு, இம்ரான்கானுக்கு இவ்வளோ பெரிய செல்வாக்கு இருக்கா அப்படின்னு. அப்போது பாகிஸ்தானுடைய ஒரு பிரதமர் ஒன்று அமெரிக்காவினுடைய பேச்சை கேட்கணும், இங்கிலாந்தினுடைய பேச்சை கேட்கணும், உங்கள் நாட்டில் பொருளாதார ரீதியாக பிரச்சனை இருக்குது, ஸோ இப்படிப்பட்ட பிரச்சனைகள்லாம் இருக்கக்கூடிய ஒரு நாடு அமெரிக்காவினுடைய சொல்லை கேட்காம எப்படி ஒரு பிரதமர் வந்து ரஷ்யாவினுடைய சொல்லை கேட்பார்? இதில் கோவப்பட்டு தான் அமெரிக்காவும் இங்கிலாண்டும் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய இராணுவத்தினுடைய துணையோடு இப்போது இங்கே இந்த மாதிரியான சம்பவங்கள் செய்யுதோ அப்படின்னு ஒரு பெரிய அச்சமும் அது தொடர்பான பேச்சுக்களும் பெரிய அளவில் சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டிங்கில் இருக்குது. ஸோ இங்கே பாகிஸ்தானை பொறுத்தளவில் அமெரிக்காவை ஆதரிக்கக்கூடிய பிரதமர் வேண்டும், இங்கிலாந்தை ஆதரிக்கக்கூடிய பிரதமர் வேண்டும். ஸோ ஏகாதிபத்தியத்துக்கு ஆதரவான பிரதமராக இம்ரான்கான் இல்லை என்பதால் இம்ரான்கான் தோற்கடிக்கப்பட்டார். ஷபாஸ் ஷெரீஃப் அதற்கு ஆதரவாக இருப்பதால் பிரதமர் நாட்காரியில் உட்காரப் போகிறார். மக்களுடைய ஆதரவு இம்ரான்கானுக்கு, இராணுவத்தினருடைய ஆதரவு ஷபாஸ் ஷெரீஃபுக்கு. இது ரெண்டு தான் வித்தியாசம். பாகிஸ்தானில் ஜனநாயக ஆட்சி மலருமா? இப்போ மலரலை, இனி வருங்காலங்களிலாவது மலருமா அப்படிங்கிற பெருத்த எதிர்பார்ப்போடு என் கையெழுத்து என் மக்களுக்கு. அடுத்த மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.